ஹாய் கைஸ், பொன்னியின் செல்வன் ரிவ்யூ. அதாவது நான் தியேட்டரில் பார்த்தேன் பொன்னியின் செல்வன் படம், வந்து நல்லா இருக்குங்க. ஆனால் பொறுமை இருக்கணும், பொறுமையாக இருந்துட்டு 2.5 மணி நேரம். ஆக்சுவலாக படம் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் நல்லாயிருக்கு. மணிரத்னம்னா சொல்லுவேன், மணிரத்னம்னா படம் பார்த்தா 4 டைம் பார்த்தா தான் புரியும். ஆனால் பட் எல்லாமே நல்லா இருக்குங்கம்மா. பொன்னியின் செல்வன் பழைய சோழர் காலத்து கதை தான். பொன்னியின் செல்வன் வர கேரக்டர் ஒவ்வொன்றும், இது வந்து பாகம் 1 தான், பாகம் 2 வந்தால் தான் முழுசாக கதையை உங்களுக்கு புரியும். சில பேர் நிறைய பேர் படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க, பட்டு படிக்கிறது தெரிஞ்சுக்கிறதோட வீடியோவில் பார்த்தாலும் புரியல. ஆனால் படித்து தெரிஞ்சுக்கிற ஒரு கான்செப்ட் புரிகிறது. ஆனால் வீடியோவில் வந்து படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் வந்து புரிஞ்சிக்க கொஞ்சம் தெளிவாக இருக்கிறீங்களோ, கொஞ்சம் கொஞ்சம் புதுசாக பார்க்குறீங்க, 3 டைம் பார்த்தா மட்டுமே இந்த கதையில் என்னென்னு புரியும். இந்த படம் ஓவராலாக பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. படம் வந்து மறக்காமல் தேட்டரில் வந்து பாருங்கள் படம். ஆனால் ரொம்ப மெனக்கெட்டு படம் எடுத்திருக்காங்க பொன்னியின் செல்வன் படம் வந்து. ஆக்சுவலாக எல்லாருமே வந்து பார்க்கலாம் படம் வந்து, எல்லாமே ஒரு கிளைம்ஸ் பாருங்கள். ஓகே நீங்களே, அந்த வீடியோ வந்து பொன்னியின் செல்வன் ரிவ்யூ தான், அதாவது என்னோடய அபிப்பிராயம். எனக்கு வந்து கதை ஃபஸ்ட்டு அதை யோசித்து கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு புரிஞ்சிக்கிறது. கொஞ்சம் ஆதிகாலத்து கதைனால நமக்கு வந்து 1 டைமுக்கு 2 டைம் பார்த்தால் மட்டும்தான் புரியும். எனக்கு கொஞ்சம் பார்த்த வரலும் ஓகே ஆவரேஜ். ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்க்கு இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு பிடிக்கும், நம்மளாட்ட யூத் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப ஆர்வம் இருந்தால் இப்போ நல்ல கதை, நல்ல கதை. ஆர்வம் இல்லாதவங்க வேறு ஏதாவது எதிர்பார்த்து போனால் அது வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. பட் படம் நல்லா இருக்குங்க, வந்து பாருங்கள் தியேட்டரில். நம்ம ஏதேதோ ஹாலிவுட் எல்லா படம் பார்க்குறோம், நம்ம இந்த தமிழில் வந்து முத முதலாக ஒரு காவியம், நிறைய காவியம் எடுத்திருக்காங்க, பட் நான் முத முதல்ல பார்க்குற காவியம் இது தான், நாவல் அல்லது காவியம் பழைய பொன்னியின் செல்வன். ஓகே வந்து பாருங்கள் நேர்களை, மீண்டும் ஒரு வீடியோ சொல்லுங்கள். ஓகே பாய்.